இன்னைக்கு எறா தொக்கு வைக்க போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துக்கலாம். நான் வந்து அரை கிலோ பொடி எறா, அந்த எறா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். பொடி எறா எடுத்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்ல பழுத்த பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி, மசாலா தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கலன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ஜீரகம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பு பொரிஞ்சிச்சு, எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம, சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி நல்ல டக்குன்னு மசிஞ்சு வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு, எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் தான் அந்த நல்ல திக்னஸ் கொடுக்குறது கிரேவிக்கு. இப்போ இது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம இப்போ இங்கே பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வருது. இப்போ அந்த நம்ம நல்லா அந்த மசாலா வேகாமல் போட்டோன்னா அந்த கடைசி வரைக்கும் அந்த பச்சை வாசனை வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர வரைக்கும் நம்ம அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கலாம். எறா நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த எறா வந்து இப்போ பெரிய எறானா ரொம்ப வெந்துச்சுன்னா கல் மாதிரி இருக்கும். இந்த பொடி எறா வந்து அந்த மாதிரிலாம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எறா நல்ல வாசனையாக இருக்குது. எறா தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். அதிலே அந்த இறால இருக்கிற தண்ணியிலே நல்ல பாருங்க, நல்ல தொக்கு சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டாக இருக்கும்.